எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் எனது செல்ல குட்டீசுக்கும் எனது அன்பு கணித வணக்கம். இன்று நாங்கள் தரம் இரண்டு தமிழ் பாடத்திலே உரையாடல் பார்க்கப்படும். உரையாடல் என்று சொன்னால் இரண்டு பேர் உரையாடுவது, கூட பேரும் உரையாடலாம். நாங்கள் இரண்டு பேர் உரையாடுறதை பற்றி, என்ன உரையாடல் என்று சொன்னால் வீதியை கடக்கும் போது எவ்வாறு கடக்க வேண்டும் என்ற உரையாடல், அப்பாவும் மகளும் எப்படி உரையாடுகின்றார்கள் என்றதை நாங்கள் இப்ப பார்க்க போறோம். சரியோ? இப்ப பாருங்க, வீதியால போய்கொண்டிருக்கிறோம். அப்பாவும் மகளும் வீதியால போய்கொண்டிருக்கிறோம். போய்கொண்டிருக்கும் போது அது நாங்கள் எப்படி கடக்க வேணும்? மஞ்சள் கோட்டு வழியாக கடக்க வேண்டும். இப்படி மஞ்சள் கோடு இல்லாத பக்கத்துல நாங்கள் வலது பக்கம், இடது பக்கம், வலது பக்கம் என்று பார்த்து வீதியை கடக்க வேணும். இல்லை என்றால் நாங்கள் கையால் ஒரு சைகை காட்டி வீதியை கடக்க வேணும். இப்படி நாங்கள் வீதியை கடக்க வேணும் அந்த ஒரு உரையாடல் தான் இங்கே கூறப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, போய்கொண்டிருக்கும் போது மா சின்ன பிள்ளைகள் என்ன செய்வினான், வீதியை கடக்க பார்க்க மாட்டீங்கள், டக்கண்டு ஓடிடுங்கள். ஆனால் அப்பா என்ன சொல்றார், மகளே வீதியை கடக்கும் போது ரெண்டு பக்கமும் பார்க்க வேணும். ரெண்டு பக்கமும் வேண்டா, வலது பக்கமும் பார்க்க வேணும், இடது பக்கமும் பார்க்க வேணும். தெரியும், பார்த்து கடந்தாத்தான் விபத்துக்கள் ஏற்படாமல் நாங்கள் வீதியை கடக்க முடியும். நாங்கள் வீதியை பார்க்காம கடந்தோம் என்று சொன்னால் வெற வாகனங்களோடு நாங்கள் மோதப்பட வேண்டி வரும். இப்போ பாருங்க, இப்போ மகளே வீதியை கடக்கும் போது இருபுறமும் பார்த்து கடக்க வேண்டும்னு சொல்லு. மகளுக்கு விலங்கு இல்லை, அவ என்ன கேட்குறா, ஏன் அப்பான்னு சொல்லி கேட்குறா. என்ன கேட்குறா, ஏன் அப்பான்னு சொல்லி. அப்போ அப்பா சொல்லுற, இருபுறம் இருந்தும் வாகனங்கள் வேகமாக வரலாம், அதனால் தான் கூறினீர் என்று சொல்கிறேன். இப்போ அப்பா என்ன சொல்கிறார், ரெண்டு பக்கமும் வரும் என்ன வாகனங்கள், இடது பக்கம் இருந்து வரும், வலது பக்கம் இருந்து எதிரெதிரே வரும். அப்போ என்ன செய்யறது, அப்போ நாங்கள் அதனால தான் பார்க்கும் கடக்கும் போது இருபுறமும் பார்த்து கடக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா சொல்கிறார். அப்பா நடந்து எவ்வாறு செல்ல வேண்டும், வலதுபுறமாக செல்ல வேண்டும் என்று சொல்றேன். நாங்கள் வீதியிலே நடக்கும் போது வலதுபுறமாக செல்ல வேண்டும். வலதுபுறமாக சென்றாத்தான் நாங்கள் வாகனங்கள்ல மோதுபடுறதுல இருந்து எங்களை தவிர்த்து கொள்ளலாம். இல்லை என்றால் நாங்கள் விபத்துக்குள்ளாக வேண்டி வரும். அப்ப நாங்கள் வீதியை வீதியால் நடந்து போகும்போது எந்த பக்கம் நடந்து செல்ல வேண்டும், வலது பக்கமாக நடந்து செல்ல வேண்டும். பாருங்கோ, அதுதான் அந்த உரையாடல், அப்பாவுக்கும் மகளுக்குமான உரையாடல். மகளே வீதியை கடக்கும் போது இருபுறமும் பார்த்து கடக்க வேண்டும். ஏனப்பா, இருபுறம் இருந்தும் வாகனங்கள் வேகமாக வரலாம், அதனால் தான் அவ்வாறு கூறினேன். அப்பா நடந்து எவ்வாறு செல்ல வேண்டும், மகளே வலதுபுறமாக செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த உரையாடல் நடந்திருக்கேன். அப்பாவும் மகளுமான உரையாடல் நடந்திருக்கு. நாங்கள் வேறு வேறு உரையாடல்கள் எல்லாம் வகுப்பறையில் பார்க்கறாங்கள. என்ன இது, ஒரு வீதியை கடப்பதற்கான ஒரு உரையாடல். அடுத்த பாபம் பாருங்கோ, அப்பா போக்குவரத்து விளக்குகள் பற்றி கூறுங்கள். போக்குவரத்து விளக்கு, நான் பெரிய இடங்கள், பெரிய நகரப்புறங்கள்ல பெரிய சந்திகள்ல இந்த லைட் பூட்டப்பட்டிருக்கு. அதுல பச்சை லைட், மஞ்சள் லைட், சிவப்பு லைட் என்று சொல்லி லைட்டுகள் இருக்குது. அந்த லைட்டுகள் பற்றி அந்த மகள் என்ன சொல்றா, விளக்கம் கேட்கிறார். சரி, அதுக்கு அப்பா சொல்றார், சிவப்பு விளக்கு எரிந்தால் நில். நான் போய்கொண்டிருப்போம் வாகனங்கள்ல, போய்கொண்டிருப்போம், அந்த சிவப்பு லைட் வந்துட்டு என்று சொன்னால் நாங்கள் அப்படியே அந்த இடத்துல நின்றுவோம். அந்த இடத்துல என்ன செய்வோம், இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க அந்த சிவப்பு லைட் தெரிந்த இடத்துல வாகனங்கள்
நிறைய நிற்பதை நீங்கள் பார்த்திருப்பீங்கள். அதுக்கு பிறகு மஞ்சள் லைட், மஞ்சள் லைட் என்ன செய்யும்? அப்போ அதுக்கு என்ன செய்கிறது? நாங்கள் தயாராகிறது, நாங்கள் என்ன செய்கிறது, புறப்படுறதுக்கு தயாராகும். அதுக்கு பிறகு பச்சை விளக்கு எரிந்தால் செல் புறம், சிவப்பு லைட்டுக்கு நிற்கிறோம், மஞ்சள் லைட்டுக்கு தயாராகிறோம், பச்சை லைட்டுக்கு செல்கிறோம், என்ன புறப்படுறோம். அப்போ இதுதான் அந்த விளக்குகளின் அர்த்தம். என்ன கலருக்கு நாங்கள் போக வேணும், என்ன கலருக்கு தயாராக வேணும், என்ன கலருக்கு நிற்க வேணும், போக வேணும், நிற்க வேணும், தயாராக வேணும், இதுகளெல்லாம் நீங்கள் கவனித்து கொள்ள வேணும் பாருங்கோ. அப்போ அந்த மகன் என்ன சொல்கிற, அப்பாவுக்கு நன்றி கூறுறான். இது வரைக்கும் அந்த உரையாடல் இருக்குது, நன்றி கூறும் வரைக்கும், என்ன. அப்போ பாருங்கோ, சிவப்பு லைட் எரியுது முதல், அது வர்ற வாகனங்கள் எல்லாம் நின்று நாங்களும் நிற்கத்தான் வேணும், நடந்து போறாக்களும் அந்த இடத்துல நிற்கத்தான் வேணும், இரண்டா இருப்புறம் இருந்து வாகனங்கள் வரும். அதனால அடுத்தது மஞ்சள் லைட், இந்த வாகனங்கள் எல்லாம் நாங்கள் போகிறது ஸ்டார்ட் எடுத்துக்கொண்டு இருப்பினோம், புறப்படுறதுக்கு தயாராகினோம், பச்சை லைட் எரிஞ்சோடனே போயிடணும். இங்கே பாருங்க, இதுதான் அந்த லைட்டுகளின் விளக்கம். அந்த சிறுமி வந்து கொண்டு இருக்கிறோம், சரியோ, பச்சை லைட்டுக்கு வந்து கொண்டு இருக்கிறா. அப்போ இப்போ மகள் மகள் என்ன சொல்கிறா, போக்குவரத்து விளக்குகள் பற்றி கூறுங்கள் என்று சொல்லி மகள் கேட்க அப்பா விளக்கம் சொல்கிறார். போக்குவரத்து விளக்கு, சிவப்பு விளக்கு எரிந்தால் நில் செல்லாதே என்ற அர்த்தம், சிவப்பு விளக்கு எரிந்தால் நில் செல்லாதே என்ற அர்த்தம், மஞ்சள் விளக்கு எரிந்தால் சாலையை கடக்க தயாராகு, மஞ்சள் விளக்கு எரிந்தால் பாதையை கடக்க தயாராகு, பச்சை லைட் எரிந்தால் செல் புறப்படு என்றதான் இதுண்ட கருத்துன்னு சொல்லி அப்பா விளக்கம் கூறினார். அதுக்கு மகள் என்ன சொல்றா, நன்றி, நாங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு யாராவது உதவி சொன்னால், உதவி செய்தால் நன்றி கூற வேணும். அதான் இவரும் அப்பாவுக்கு மகள் நன்றி கூறியிருக்க. ஏன் நன்றி கூறினவா, போக்குவரத்து விளக்குகள் பற்றி சரியான விளக்கத்தை கொடுத்துருக்கிறார் அப்பா, அவருக்கும் அதிலிருந்து சில சந்தோஷம், அதற்காண்டி நன்றி கூறியிருக்கிறார். அடுத்தது அந்த போக்குவரத்துகளை முடிச்சு கொண்டு நாங்கள் ஒரு தகவல், காட்டுக்கோழியை பற்றி ஒரு தகவல் பார்க்க போறோம். காட்டுக்கோழி பார்ப்பதற்கு நமது வீட்டு கோழி போலத்தான் இருக்கும், காட்டுக்கோழி பார்க்கறதுக்கு எங்களை வீட்டு கோழி போலத்தான் இருக்கும். இவை காட்டில் இயற்கையாகவே வசிக்கும் கோழிகள், இவை இயற்கையாகவே காட்டில் வசிக்கிற கோழிகள், காலத்தில் மஞ்சள் புள்ளிகளுடன் அழகும் கம்பீரமும் பொருந்தியதாக சேவல்கள் இருக்கும். இந்த காட்டுக்கோழி கழுத்தில் மஞ்சள் புள்ளி இருக்குது, அதோட அழகும் கம்பீரமுமாக இந்த கோழி சேவல் காணப்படும். இதற்கும் வீட்டுக்கோழிக்கும் இடையே உள்ள முக்கியமான வித்தியாசம், காட்டுக்கோழியால் பறக்க முடியும் என்பதுதான். வீட்டுக்கோழி பறக்காது, காட்டுக்கோழி பறக்கும் என்பதுதான் இந்த ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம், தெரியும். இப்போ காட்டுக்கோழி இயற்கையாகவே காட்டில் வசிக்கிற ஒரு கோழி தான், இதை எங்களோட வீட்டுக்கோழி போல் இருந்தாலும் அதில் ஒரு வித்தியாசம் என்னென்றால், பாருங்க, காட்டிலேயே கழுத்தில் மஞ்சள் புள்ளிகளுடன் அழகும் கம்பீரமும் பொருந்தியதாக, கம்பீரம் என்றால் என்ன, ஒரு பர்சனாலிட்டி, என்ன கம்பீரமும் பொருந்தியதாக சேவர்கள் இருக்கு. இதற்கும் வீட்டுக்கோழிக்கும் இடையே உள்ள வித்தியாசம், பறக்கிற காட்டுக்கோழி பறக்கும், ஆனால் வீட்டுக்கோழி பறக்கும், அப்படி ஒரு கொஞ்ச தூரம் பறக்கும், நீண்ட தூரம் பறக்காது, கொஞ்ச தூரம் பறக்கும், சரியோ என்பதுதான். இப்போ காட்டுக்கோழி பார்ப்பதற்கு நமது வீட்டுக்கோழி போல் இருந்தாலும் இவை காட்டில் இயற்கையாகவே வசிக்கும் கோழிகள், கழுத்தில் மஞ்சள் புள்ளிகளுடன் கம்பீரமாக பொருந்தியதாக இருக்கும். இதற்கும் வீட்டுக்கோழிக்கும் உள்ள வித்தியாசம், வீட்டுக்கோழி பறக்காது, காட்டுக்கோழி நீண்ட தூரம் பறக்கும், சரியோ. இப்போ இதுக்கு மஞ்சள் புள்ளி இருக்குது, கம்பீரமாக இருக்கும், காட்டு வீட்டுக்கோழி பறக்கிறதை விட காட்டுக்கோழி நீண்ட தூரம் பறக்கும், சரியோ, ரைட். அடுத்தது இது காட்டுக்கோழி பற்றி பார்த்துக்கோ, எங்களோட தேசிய பறவை காட்டுக்கோழி. தேன் சிட்டு, நீங்கள் தேன் சிட்டு பார்த்துருப்பீங்க,
பூக்களிலே தேன் அருந்துவதற்காக தேன் சிட்டுகள் வந்திருக்கும். இது என்ன சொண்ட பாருங்க, தேன் சிட்டு பூக்களின் உட்பாதையில் இருக்கும் தேனை குடிக்க வசதியாக ஊசி போன்று நின்று வளைந்த அழகை கொண்ட மிகச்சிறிய பறவை. பூக்களில் தேனை குடிக்கிறதுக்காடி அந்த அழகு வந்து நீண்டு வளைந்திருக்கும். அந்த நீண்டு வளைந்த அழகினாலே பூக்களினே உள்ள தேனை உறிஞ்ச குடிக்கும். ஆனால் சிறிய பறவை பூவின் அடிப்பகுதி வரை அழகை நீட்டி தேனை குடிக்கிறது. பூவின் அடிப்பகுதி வரை அதன் அழகு போகுமா? அப்படி நீண்டு வளர்ந்து மெல்லியதாக காட்சி தரும். ஆனால் ஒரு சிறிய பறவை தான் இந்த தேன் சிட்டு. தேன் சிட்டு பூக்களின் உட்பாதையில் இருக்கும் தேனை குடிக்க வசதியாக ஊசி போன்று நீண்டு வளர்ந்த அழகை கொண்ட மிகச்சிறிய பறவை பூவின் அடுப்பகுதி வரை அழகை நீட்டி தேனை குடிக்கிறது. இந்த சிறப்பியல்பு அந்த சொண்டு வளைந்து இருக்குது. பூவின் அடிப்பகுதி வரையும் அந்த அழகு போகும், தேனை குடிக்கும். சரியோ? ரைட். அடுத்தது மரங்கொத்தி. இது பொன்முதுகு மரங்கொத்தி. ஒளி போன்ற உறுதியான அழகால் மரத்தில் டக் டக் என்று ஒரு தாள லயத்தில் வேகமாக தட்டுவதை வைத்து ஓடத்தில் மரங்கொத்தி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். இந்த மரங்கொத்தி மரங்களே செங்குத்தாக இருக்கும். அந்த முதுகு நல்லா அழகா இருக்கும். ஆனால் மரங்கள்ல இருக்கும் போது செங்குத்தாக இருக்கும். செங்குத்தாக இருந்து அதன் அழகினாலே மரத்திலே டக் டக்குன்ற ஒரு ஒளியை எழுப்பு. இது ஒரு தாள லயத்தோடு ஒரு நல்ல ஒரு தாளத்தோடு போய்க்கன் ஒரு நல்ல ஒரு இசையோட போற மாதிரி இருக்கு. இதை வச்சுக்கொண்டே அங்க மரங்கொத்தி தான் கொத்துது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். செங்குத்தாக ஏறக்கூடிய ஒரு பறவை இது. இந்த பறவைதான் செங்குத்தாக ஏறும். மற்ற பறவைகள் எல்லாம் செங்குத்தாக ஏற, செங்குத்தாக நீராக. சரியோ? செங்குத்தாக இது. பட்டு போன மரங்களில் இருந்து பூச்சிகளை பிடித்து உண்ணும் மரங்கொத்தி குடைந்த பொந்துகளைத்தான் கிளி மைனா போன்றவை கூடமைக்கின்றன. இந்த உணவு வந்து பட்டு போன மரங்களில் இருந்து பூச்சிகளை பிடித்து உண்ணும். என்னத்தை பிடித்து உண்ணும்? பூச்சிகளை. பட்டு போன மரங்கள்ல இருக்கிற பூச்சிகளை பிடித்து உண்ணும். இந்த மரங்கொத்தி அமைக்கிற கூட்டுல தான் கிளியும் மைனாவும் இருக்கிறது. சரியோ? கிளியும் மைனாவும் கடை கூட அமைக்கிற அதுக்குள்ள இருக்குது. முட்டை விட்டு கொஞ்சம் பறிச்சுக்கிறது இதுக்குள்ளதான். யாருக்கு வந்து அமைச்சு கொடுக்கிறது? மரங்கொத்தி. சரியோ? அப்ப இந்த மரங்கொத்தி பாருங்கோ எப்படி இருக்குண்டா, அது செங்குத்தாக நடக்கும் ஒரு பறவை. இந்த அழகு வந்து நல்ல வலிமையாக இருக்கும். இந்த மரத்தை கொத்துற அளவுக்கு நல்ல வலிமையாக இருக்கும். டொக் 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 அந்த ஒரு தாளத்தோட அது கொத்துவதை நாங்கள் தூரத்துல இருந்து அவதானிச்சோம் என்று சொன்னால் இது மரங்கொத்தி தான் என்பதை கூறலாம். அதோட இது பட்ட மரங்கள்ல இருந்த பூச்சி புழுக்களை தான் உணவாக உட்கொள்ளும். அது மட்டுமல்லாது அது அமைக்கிற கூட்டில தான் கிளியும் மைனாவும் கூடமைத்து வாழ்கின்றன. சரி, இது மரங்கொத்தியில சிறப்பியல்பு என்ன? அது அழகினாலே கொத்துறது, நல்ல இசையோட கொத்துமாம். எப்படி? டக் 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 என்று ஒரே தாள லயத்தில் வேகமாக தட்டுவது. ஆறுலா டக் டக் என்று சொல்லாம டக் 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 என்று கடகடகடென்று நல்ல தாள லயத்தோட கொத்து. சரியோ? அப்ப செங்குத்தாக இருக்கும், தாள லயத்தோட பொந்து அமைக்கும், அப்பூச்சி புழுக்களை பிடித்து சாப்பிடும். அது அமைத்த கூட்டில் தான் கிளி மைனாக்கள் கூடமைத்து வாழ்கின்றன. இவ்வளவும் மரங்கொத்திக்கு உரிய சிறப்பு இயல்பு. அடுத்தது வாலாட்டி குருவி. இந்த வாலாட்டி குருவி எந்த நேரம் வாலை ஆட்டிக்கொண்டே இருக்கும். அதனாலதான் அதுக்கு வாலாட்டி குருவி என்று பெயர் வந்தது. வெண்புருவ வாலட்டி நீளமான வாளை கொண்ட இந்த பறவை நடக்கும் போதும் ஓடும் போதும் வாளை ஆட்டிக்கொண்டே இருக்கும். அது நடக்கும் போதும் வாளை ஆட்டும், ஓடும் போதும் வாளை ஆட்டும், வாளை ஆட்டிக்கொண்டே இருக்கு. அதனால்தான் இந்த பெயர்.
நீர் நிலைகளின் விளிம்புகள் திறந்த வெளித்திடல் பகுதிகளில் புழு பூச்சிகளை வாழை ஆட்டிக்கொண்டே பிடித்து உண்ணும். இது இனிமையாக குரல் எழுப்பக்கூடியது. நீர்நிலைகளின் விளிம்புகளில் திறந்த வெளித்திடல்ல இது இருக்குமா, அங்கே இருக்கிற புழுக்கள் பூச்சிகளை பிடித்து உணவாக சாப்பிடும். அப்போ எந்த நீரமும் வாழை ஆட்டிக்கொண்டே இருக்கும். சரி, அப்போ பாருங்க, வெண்புருவ வாலாட்டி நீளமான வாலை ஆட்டிக்கொண்ட இந்த பறவை நடக்கும் போதும் ஓடும் போதும் எல்லாம் வாலை ஆட்டிக்கொண்டே இருக்கும். அதனால் தான் இந்த பெயர். நீர்நிலைகளின் விளிம்புகள் திறந்த வழி திடல் பகுதிகளில் புழு பூச்சிகளை வாலை ஆட்டிக்கொண்டே பிடித்து உண்ணும். இது இனிமையாக குரல் எழுப்பக்கூடியது. இந்த பறவைக்கு இனிமையான குரல் இருக்குதா? சரியோ, அடுத்தது அப்போ நாங்கள் இவ்வளவு நேரமும் முதல் உரையாடல் என்ன பார்த்து நாங்கள் உரையாடல் என்ன உரையாடல் பார்த்து நாங்கள் போக்குவரத்து வீதியில் எவ்வாறு வீதியை கடக்க வேண்டும் என்ற போக்குவரத்தை நாங்கள் உரையாடல் மூலமாக படங்கள் மூலமாக பார்த்துருக்கிறோம். இப்போ உங்களுக்கு வீதியை எப்படி கடக்க வேண்டும் என்றெல்லாம் உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கு. அதோடு நாங்கள் சில பிராணிகளின் தகவல்களை அறிஞ்சிருக்கிறோம். காட்டுக்கோழி, வாலாட்டி குருவி போன்ற பிராணிகளை பார்த்துருக்கிறோம். இவையின் சிறப்பு இயல்புகளையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த வகுப்பை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.